தமிழ்நாட்டில் யாரும் பி டீம் இல்லை, அதிமுக பாஜக ஒரே டீம் என திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி கருத்திற்கு பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா பதிலளித்துள்ளார். கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் அக்கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், வேளாண் திருத்த சட்டங்கள் தொடர்பாக கற்பனையான பாதிப்பை கொண்டு நாட்டில் கொந்தளிப்பை ஏற்படுத்த முயற்சி நடக்கிறது என தெரிவித்தார். மேலும் எந்த நியாயமும் இல்லாமல் விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவும், உலக அரங்கில் பாரத மாதாவின் முகத்தில் கரி பூச வேண்டும் என்ற தீய நோக்கத்துடன் எதிர்க்கட்சிகள் செயல்படுகின்றன எனவும் அவர் கூறினார். 2019 பிறகு திமுக பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது எனவும், முன்னுக்கு பின் முரணாக உளறலாக ஸ்டாலின் பேசுகிறார் எனவும் அவர் தெரிவித்தார். அமமுகவில் தினகரன் இடத்திற்கு வேண்டுமானால் சசிகலா வரலாம் எனவும், சசிகலா வருகையால் அதிமுகவிற்கு பாதிப்பு ஏற்படாது எனவும் அவர் தெரிவித்தார். தமிழுக்காக செயல்படும் ஒரே அரசியல் கட்சி பாஜக தான் எனவும், ஆண்டாளை இழிவாக பேசிய வைரமுத்துவை கைது செய்யாமல் முகமது நபிகளை இழிவாக பேசிய பாஜக நிர்வாகி கல்யாணராமனை கைது செய்தது பாரபட்சமானது எனவும் அவர் தெரிவித்தார். அரசு ஆலயங்களில் இருந்து அரசு வெளியேற வேண்டும் என்ற ஈஷா யோகா மைய நிறுவனர் சத்குரு ஜக்கி வாசுதேவின் கருத்து சரியானது எனவும், சட்டமன்ற தேர்தலில்தான் தான் போட்டியிடுவது குறித்து கட்சி முடிவெடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். வெள்ளிவேல் கொடுத்திருந்தால் திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி வாங்கியிருப்பார், பித்தளை வேல் என்பதால் தான் வாங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். பாஜகவின் பி டீம் அதிமுக என்ற திமுக மகளிரணி செயலாளர் கனிமொழி கருத்து குறித்த கேள்விக்கு யாரும் பி டீம் இல்லை, அதிமுக பாஜக ஒரே டீம் என பதிலளித்தார். நாடாளுமன்ற தேர்தலைப் போல சட்டமன்ற தேர்தலிலும் தொகுதி பங்கீடு சுமூகமாக நடக்கும் எனவும், எங்களது வளர்ச்சிக்கு ஏற்றது போல தொகுதி பங்கீடு இருக்கும் எனவும் ஹெச் ராஜா தெரிவித்தார். நான் ஏற்கனவே ஐ ஹாவ் எக்ஸ்பிரஸ் மை ஒப்பீனியன். ஆண்டாள் நாச்சியாரை அருவறுக்கத்தக்க வார்த்தைகளால் பேசிய வைரமுத்தை கைது செய்யாமல் கல்யாணராமனை கைது செய்திருப்பது பாரபட்சமானது. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தி மெரிட் ஆஃப் தி கேஸ். ஆனால் ஏன்னா இந்த வைரமுத்து ஹேபிச்சுவல் அஃபண்டர், வைரமுத்து குண்டால் கைது பண்ணணும். ஏன்னா ஸ்டாலினை, வைகோவை, பா சிதம்பரத்தை எல்லாரையும் வச்சுக்கிட்டு எம்பெருமான் ராமனை மனநோயாளின்னு பேசின ஒரு மிக மோசமான, மத வெறி பிடித்த, கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு மோசமான நபர் வைரமுத்து. அந்த வைரமுத்தை கைது பண்ணாமல் கல்யாணராமனை கைது பண்ணது பாரபட்சமானதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கோன் ஆன் ரெக்கார்ட். அதனால தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் மை ஸ்டாண்டு. ஈஷா யோகா மையம் எஸ் ஹீ இஸ் ரைட். பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லி வரும், அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு. இப்போ சர்ச்சஸ் யார் மேனேஜ் பண்ணுறது? அவங்க டயாசிஸோ இதுவோ அவங்க பாதிரியார் பண்ணுறாங்க. மசூதிகள் யார் நிர்வாகத்தில் இருக்குது? வக்கு போர்டு தானே மசூதி ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுது. அப்போ ஹிந்து கோவில்களும் கோவில் சொத்து மாத்திரம் எதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட இருக்கணும்? அதோடு இல்லை, ஒரு செக்குலர் கவர்மெண்ட் ஹவு கேன் தே இன்டர்ஃபியர் இன் வித் ஒன் பர்டிகுலர் ரிலிஜியஸ் பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்? அது நியாயம் இல்லை. அதனால் சத்குரு சொன்னது ரொம்ப கரெக்டு. அது மட்டும் இல்லை, இதை நாங்கள் வந்து இப்போ சத்குரு சொன்னாருங்கிறதுக்காக இல்லை, தொடர்ந்து நான் வந்து 2001 ஆறு வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன். 5 ஹெச்ஆர்என்சி மானிய கோரிக்கையில் நான் தான் பேசியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இது அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருந்தாலும் இப்போ இன்னது செய்ய வேண்டியிருக்குன்னு. ஏன்னா ஐ ஹவ் ரிஜிஸ்டர்ட் எவ்ரி இயர். அதனால் பிஜேபிக்கு அது வந்து இதோட பேசிக் ஃபிலாசபி அதுதான். அது கட்சி முடிவு செய்யணும். இன்றைக்குமே நான் என் பர்சனலாக ஒப்பீனியனே சொன்னதில்லை. நான் என்ன சொல்கிறேன், ஐ டோன்ட் நோ, பார்ட்டி வில் டிசைட்.